இப்போ நம்ம 12th A3 அக்கவுண்டன்சில 4th யூனிட்ல 4th சம் பார்க்குறோம். க்வெஸ்சன் படிக்கிறேன், கவனிங்க. ஃப்ரம் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு ஸ்ரீதேவி என்டர்பிரைஸ் கால்குலேட் தி வேல்யூ ஆஃப் குட்வில் அண்ட் தி பேசிஸ் ஆஃப் 4-year பர்ச்சேஸ் ஆஃப் தி ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் 3 இயர்ஸ். இப்போ சம்மில் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, குட்வில் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 3-year ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 4-year பர்ச்சேஸ்லேருந்து நம்மளை குட்வில் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் ஃபார் 3 இயர் 2016-17-18 வேர் 1,75,000, 1,50,000 அண்ட் 2 lakh ரெஸ்பெக்ட்லி. ஏ நான் ரெக்கரிங் இன்கம் ஆஃப் ருபீஸ் 45,000 இஸ் இன்க்ளூடட் இன் தி ப்ராஃபிட் ஆஃப் தி இயர் 2016. 2016 பார்த்தீங்கன்னா, நிகழாத ஒரு வருமானம் 45,000 இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ 2016 ப்ராஃபிட் 1,75,000லேருந்து இந்த 45,000 மைனஸ் பண்ணிடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு வருமானமே நிகழலைன்னு சொல்கிறாங்க. அதான் நான் ரெக்கரிங். அப்போ அந்த 45,000 மைனஸ் பண்ணிடணும். தி க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் தி இயர் 2017 வாஸ் ஓவர் வேல்யூட் பை ருபீஸ் 30,000. 2017 இயரில் பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ 30,000 அதிகமாக மதிப்பீடு பண்ணி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 30,000 2017 ப்ராஃபிட்லேருந்து மைனஸ் பண்ணணும். இப்போ நம்ம குட்வில் கண்டுபிடிக்கிறது ஆவரேஜ் ப்ராஃபிட் தேவைப்படுது. இப்போ நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது முன்னாடி அட்ஜஸ்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் ரெக்கரிங் இன்கம் ஓவர் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் இருக்குது, அதெல்லாம் நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட்டு தான் நம்ம அதுலேருந்து தான் நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். இப்போ கால்குலேஷன் ஆஃப் அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் பர்டிகுலர்ஸ் 2016-17-18. இப்போ ப்ராஃபிட் 2016ல் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1,75,000, 17ல் பார்த்தீங்கன்னா 1,50,000, 18ல் பார்த்தீங்கன்னா 2 lakh ப்ராஃபிட். இப்போ இந்த ப்ராஃபிட்லேருந்து லெஸ் நான் ரெக்கரிங் இன்கம் 2017ல் 45,000 நிகழாத ஒரு வருமானம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 45,000 1,75,000லேருந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணாக்க வேல்யூ வந்து 1,30,000. இந்த 2017 அமௌண்ட் அப்படியே கீழே கொண்டு வந்துருங்க, 18லேயும் அப்படியே கீழே கொண்டு வந்துருங்க. இப்போ லெஸ் ஓவர் வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் 2017 ப்ராஃபிட்டில் 30,000 க்ளோசிங் ஸ்டாக்கோட அமௌண்ட் ஓவர் வேல்யூவேஷன் அதிகமாக மதிப்பீடு பண்ணியிருக்கிறாங்க. ஓவராக மதிப்பீடு பண்ண அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணிடணும். இப்போ 1,50,000ல் 30,000 மைனஸ் பண்ணாக்க 1,20,000. இந்த 16 அமௌண்ட்டு அதே அமௌண்ட்டை கீழே கொண்டு வந்துருங்க, 18லேயும் 2 lakh அப்படியே கீழே கொண்டு வந்துருங்க. 2017 க்ளோசிங் ஸ்டாக் 2018 ஓப்பனிங் ஸ்டாக் ஆகுது. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆட் ஓவர் வேல்யூவேஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக்கோட அமௌண்ட் 30,000, அது நெக்ஸ்ட் இயர் 2018 ஓப்பனிங் ஸ்டாக் ஆகும்போது நம்ம அதை ஆட் பண்ணிடுறோம். 2 lakh ப்ளஸ் 30,000, 2,30,000. 2016 அதே அமௌண்ட்டை கீழே கொண்டு வந்துருங்க, 17 அதே அமௌண்ட்டை கொண்டு வந்துருங்க. இப்போ கீழே இருக்கிற இந்த டோட்டல் தான் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ராஃபிட் இது. இப்போ இந்த ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போ டோட்டல் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1,30,000, 1,20,000, 2,30,000. இப்போ இது ரெண்டுத்தையும் இது மூணுத்தையும் ஆட் பண்ணாக்க டோட்டல் வேல்யூ 4,80,000. இந்த 4,80,000 3 டிவைட் பண்ணாக்க 1,60,000 வரும். இப்போ குட்வில் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு 1,60,000, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4 into 1,60,000, டோட்டல் வேல்யூ குட்வில் ஈக்குவல் டு 6,40,000. இப்போ நம்மளுக்கு குட்வில் 6,40,000 கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு சம்மை வந்து நம்ம போடுறதுக்கு முன்னாடி, குட்வில் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கொஷினை நல்லா தரவாக படிச்சு பாருங்கள். கால்குலேஷன் ஆஃப் அட்ஜஸ்டட் ப்ராஃபிட்டில் எதை மைனஸ் பண்ணணும், எதை ஆட் பண்ணணும் சொல்லிட்டு ஃபுல்லாக தரவாக கொஷினை ரெண்டு டைம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கால்குலேஷன் ஆஃப் அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் கண்டுபிடிங்க, அடுத்தது ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிங்க, அடுத்தது குட்வில் கண்டுபிடிங்க. இப்போ நம்மளுக்கு குட்வில் ஆன்சர் 6,40,000 வந்திருக்கும். நெக்ஸ்ட் நம்ம 5th